அனைத்து குழந்தைகளுக்கும் வணக்கம் நாம் இன்று மனித உறுப்பு மண்டலங்களை பற்றி காண இருக்கின்றோம் செல்கள் இணைந்து திசுக்களை உருவாக்குகின்றன அதேபோல் திசுக்கள் இணைந்து உறுப்புகளை உருவாக்குகின்றன மனித உடலில் என்னென்ன உறுப்புகள் காணப்படுகின்றன என்பதை இப்பொழுது காண்போம் மாணவர்களே இந்த படத்தை நன்றாக பாருங்கள் இந்த படத்தில் மனித உறுப்புகளான கண் மூளை பல் இதயம் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் தோல் சிறுகுடல் பெருகுடல் போன்ற பல்வேறு உறுப்புகள் காணப்படுகின்றன இந்த உறுப்புகள் அனைத்தும் இணைந்து உறுப்பு மண்டலமாக காட்சியளிக்கின்றது இப்பொழுது நாம் ஒரு செயல்பாட்டை செய்து பார்ப்போமா இந்த செயல்பாட்டிற்கு நாம் சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருப்போம் நாம் அமர்ந்திருந்த அமர்ந்திருந்தபொழுதும் நமது உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புக்கள் இயங்கிக் கொண்டிருந்தன என்பதை நாம் ஒரு குறிப்பேட்டில் குறிப்பிடுவோமா முதல் உறுப்பு கண் கண்ணின் இமைகள் மேலும் கீழும் துடித்து கொண்டேதான் இருந்தது அதேபோல் நமது இதயமும் துடித்துக்கொண்டேதான் இருந்தது இரத்த ஓட்ட மண்டலங்கள் முழுவதுமாக இயங்கிக் கொண்டே இருந்தன இதேபோல் பல்வேறு உறுப்புகள் நமது உடலில் இயக்கம் பெற்றுக்கொண்டே இருந்தது ஆனால் சில உறுப்புகள் நமது உடலில் அசையாமல் இருந்தது அதை பற்றியும் நாம் குறிப்பெடுத்து கொள்வோம் நாம் ஏற்கனவே கூறியது போல் செல்கள் இணைந்து திசுக்களை உருவாக்கி இருக்கின்றன திசுக்கள் இணைந்து உறுப்புகளை உருவாக்கி இருக்கின்றன உறுப்புகள் இணைந்து உறுப்பு மண்டலங்களை உருவாக்கி இருக்கின்றன நமது உடலிலே ஏறக்குறைய எட்டு பிரதான உறுப்பு மண்டலங்கள் காணப்படுகின்றன அவைகளை பற்றி உங்களிடம் நான் கூறுகின்றேன் முதலிலே எலும்பு மண்டலம் இரண்டாவதாக தசை மண்டலம் மூன்றாவதாக செரிமான மண்டலம் நான்காவதாக சுவாச மண்டலம் ஐந்தாவதாக இரத்த ஓட்ட மண்டலம் ஆறாவதாக நரம்பு மண்டலம் ஏழாவதாக நாளமில்லா சுரப்பி மண்டலம் எட்டாவதாக கழிவு நீக்க மண்டலம் ஆக இந்த எட்டு பிரதான உறுப்பு மண்டலங்கள் காணப்படுகின்றன இந்த உறுப்பு மண்டலங்களை குறித்து நாம் இந்த வகுப்பில் கற்போம் எலும்பு மண்டலம் எலும்பு மண்டலமானது எலும்புகள் குருத்தெலும்புகள் மூட்டுகளால் ஆக்கப்பட்டிருக்கின்றது தசைகள் இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதியாக எலும்புகள் உள்ளன நடத்தல் ஓடுதல் மெல்லுதல் போன்ற செயல்களை செய்வதற்கு எலும்பு மண்டலம் உதவுகிறது மனிதனின் எலும்பு மண்டலம் இருநூற்று ஆறு எலும்புகளை உடையது சில குறுத்தெலும்புகள் இணைப்பு இலைகள் தசை நார்கள் ஆகியவற்றையும் எலும்பு மண்டலம் உள்ளடக்கியது இணைப்பு இலைகள் எலும்புகளை எலும்புகளுடன் இணைக்கின்றன மீண்டும் கூறுகின்றேன் இணைப்பு இலைகள் எலும்புகளை எலும்புகளுடன் இணைக்கின்றன இரண்டாவதாக இருக்கக்கூடிய தசை நார்கள் எலும்புகளை தசைகளுடன் இணைக்கின்றன நார்கள் எலும்புகளை தசைகளுடன் இணைக்கின்றன எலும்பு மண்டலம் இரண்டு பிரிவுகளை கொண்டது எலும்பு மண்டலம் இரண்டு பிரிவுகளை கொண்டது ஒன்று அச்சு சட்டகம் மற்றொன்று இணையுறுப்பு சட்டகம் அச்சு சட்டகமானது மனித உடலில் செங்குத்தான அச்சை உருவாக்குகிறது இந்த அச்சு சட்டகத்தில் நமது மண்டையோடு முதுகெலும்பு தொடர் விழா எலும்புக்கூடு ஆகியவை காணப்படுகின்றன இணையுறுப்பு சட்டகமானது மார்பு வளையங்கள் இடுப்பு வளையங்கள் கைகால் எலும்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது மண்டையோடு எலும்புகள் மண்டையோட்டில் மண்டையோட்டு எலும்புகள் மற்றும் முக எலும்புகள் ஆகியவை உள்ளன இவை மூளை மற்றும் முகத்தின் உள் உறுப்புகளை பாதுகாக்கின்றது வாய்க்குழியின் அடித்தளத்தில் காணப்படும் ஹயாய்டு எலும்பு மற்றும் செவி சிற்றெலும்புகளான சுத்தி எலும்பு பட்டடை எலும்பு மற்றும் அங்கவடி எலும்புகளும் மண்டை ஓட்டில் அடங்கும் மனிதர்களின் மண்டை ஓட்டின் முகத்தில் காணப்படும் கீழ்த்தாடை எலும்பு மிகவும் உறுதியானதும் மிகவும் பெரிய எலும்பும் ஆகும் மாணவர்களே இப்பொழுது உங்களிடம் காட்டப்படும் மண்டையோட்டினை பாருங்கள் இதில் எலும்புல் எலும்பு டெம்போரல் எலும்பு ஆக்சிபிட்டல் எலும்பு மூக்கெலும்பு மற்றும் கீழ்த்தாடை எலும்பு ஆகியவை காணப்படுகின்றன இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாய் காண்போம் முதுகெலும்பு தொடர் முதுகெலும்பு தொடர் மண்டையோட்டின் அடிப்புறத்தில் இருந்து தொடங்குகிறது இது தண்டுவடத்தை வடத்தை பாதுகாக்கிறது இது சிறிய முள்ளெலும்பு தொடர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக விழா எலும்பு கூடு விழா எலும்புக்கூடு பனிரண்டு இணைகள் கொண்ட வளைந்த தட்டையான விழா எலும்புகளை கொண்டுள்ளவை அவை மென்மையான இதயம் நுரையீரல் போன்ற இன்றியமையாத உடல் உறுப்புகளை பாதுகாக்கின்றன கை கால் எலும்புகள் மனிதனின் கைகால் எலும்புகள் இரண்டு கொண்டவை அவை முன்னங்கை மற்றும் பின்னங்கால் எனப்படும் முன்னங்கை எலும்புகள் பிடித்தல் எழுதுதல் போன்றவற்றையும் பின்னங்கால் எலும்புகள் நடப்பது அமர்வது போன்ற செயல்களுக்கும் உதவுகிறது அடுத்ததாக நாம் காண இருப்பது எலும்பு வளையம் அச்சு சட்டகத்துடன் முன்னங்கைகளையும் பின்னங் கால்களையும் இணைப்பதற்கு முறையே மார்பு வளையம் மற்றும் இடுப்பு வளையம் ஆகியவை உதவுகின்றன இப்பொழுது மாணவர்களே நாம் ஒரு படத்தை பார்க்கின்றோம் இந்த படம் மனிதனின் எலும்பு மண்டல படம் இந்த மனிதனின் எலும்பு மண்டல படத்தில் நீங்கள் இப்பொழுது மண்டை ஓட்டினை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மண்டை ஓட்டிற்கு அடுத்ததாக விழா எலும்பு காணப்படுகின்றது அடுத்ததாக மேற்கை எலும்பு காணப்படுகின்றது அடுத்ததாக முன்கை எலும்பு இடுப்பு எலும்பு தொடை எலும்பு முழங்கால் எலும்பு போன்ற எலும்புகள் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளன அடுத்ததாக நாம் ஒரு சிறிய செயல்பாடினை செய்து பார்ப்போம் நமது உடலில் எலும்புகள் இணையும் இடத்தில் அசைவுகள் உருவாகின்றன என்பதை இப்பொழுது நாம் ஒரு செயல்பாடுகளின் மூலம் காண்போம் இந்த செயல்பாடுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மர அளவுகோல் மற்றும் நூல் ஒரு மர அளவுகோலை எடுத்து நமது மேற்கையின் முன்னங்கையையும் சேர்த்து கட்டும்படி உங்கள் நண்பரிடம் கூறுங்கள் நான் ஏற்கனவே இங்கு கட்டியிருக்கின்றேன் இப்பொழுது இந்த மர அளவுகோல் முன்னங்கைக்கு மத்தியில் இருக்கின்றது இங்கு மேற்கையில் ஒரு எலும்பும் இங்கு ஒரு எலும்பும் இருக்கின்றது இந்த இணையக்கூடிய பகுதியை இப்பொழுது நாம் மடக்கி பார்ப்போம் என்னால் இந்த கையினை மடக்க முடிகின்றது ஆனால் இந்த கையினை என்னால் மடக்க இயலவில்லை நன்றாக பாருங்கள் இந்த கையினை என்னால் மடக்க இயலுகிறது ஆனால் இந்த கையினை என்னால் மடக்க இயலவில்லை இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் தனி எலும்பு வளையாது தனி எலும்பு வளையாது என்பதுவே இதன் முடிவாக இருக்கின்றது எலும்புகள் முழங்கையில் இணைந்து கையினை மடக்க உதவுகின்றன என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரிகின்றது நாம் இப்பொழுது எலும்பு மண்டலங்களை பற்றியும் அதில் காணப்படக்கூடிய எலும்புகளை பற்றியும் கற்றுக்கொண்டோம் இந்த எலும்புகளை பற்றிய சில சிந்தனை வினாக்களை உங்களிடம் தொகுத்து கூறுகின்றேன் நமது மனித உடலிலே காணப்படக்கூடிய மிக சிறிய எலும்பு எது என்று உங்களுக்கு தெரியுமா நமது செவியில் இருக்கக்கூடிய அதுவும் அந்த செவியில் உள்ளே இருக்கக்கூடிய செவியில் இருக்கக்கூடிய அங்கவடி எலும்புதான் நமது உடலிலே இருக்கக்கூடிய மிக சீரிய எலும்பு ஆகும் அதன் நீளம் சுமார் இரண்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் அளவு உரியதாக உள்ளது அதேபோல் மனித உடலிலே மிக பெரிய எலும்பு எதுவென்று உங்களுக்கு தெரியுமா மனித உடலில் இருக்கக்கூடிய தொடை எலும்புதான். இது சராசரியாக நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் காணப்படுகின்றது இரண்டாவது சிந்தனை வினாவை உங்களிடம் வைக்கின்றேன் அனைவருக்கும் இருநூத்தி ஆறு தான் இருக்குமா என்றால் திறந்த குழந்தைக்கு சுமார் முந்நூறு எலும்புகள் காணப்படுகின்றன குழந்தை வளரும்பொழுது அதில் சில எலும்புகள் ஒன்றாகி அவர்கள் முதிர்ச்சி அடையும் பொழுது அவர்களிடம் இருநூற்று ஆறு எலும்புகளே காணப்படுகின்றன இப்பொழுது நாம் எலும்புகளைப் பற்றி சில சுவையான தகவல்களை பகிர்ந்து கொண்டோம் அடுத்ததாக நாம் தசை மண்டலம் குறித்து காண இருக்கின்றோம் நமது உடலில் எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் இவற்றுடன் தசை மண்டலமும் இணைந்து இயக்கத்திற்கு உதவுகிறது உடல் அசைவிற்கு உதவுகிறது தசைகள் சுருங்கி விரியும் தன்மை கொண்டவை ஆகையால் அவை உடல் அசைவிற்கு உதவுகின்றன தசைகள் உடலை சரியான நிலையில் வைத்திருக்கவும் உடல் நிலைப்பாட்டை பராமரித்துக் கொள்ளவும் உதவுகின்றன உடலில் மூன்று வகை தசைகள் உள்ளன அவை எவை என்று உங்களிடம் கூறுகின்றேன் எலும்பு தசைகள் மென் தசைகள் இதய தசைகள் மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன் எலும்பு தசைகள் மென் தசைகள் இதய தசைகள் சரி தசைகளால் தள்ள முடியுமா என்ற கேள்வி இருந்தால் தசைகளால் தள்ள இயலாது கொள்ள மட்டுமே முடியும் மூட்டுகளில் எலும்புகளை அசைவிக்க இது ஒரு மூட்டு இந்த மூட்டுகளில் இந்த எலும்புகளை அசைவிக்க இரண்டு தசைகள் தேவைப்படுகின்றன ஒரு மூட்டுகளில் எலும்புகள் மூட்டுகளில் மட்டும்தான் எலும்புகள் அசைய முடியும் அந்த மூட்டுகளில் எலும்புகளை அசைவிக்க இரண்டு வகை தசைகள் தேவைப்படுகின்றது ஒரு தசை சுருங்கும்போது மற்றொன்று விரிவடைகின்றது ஒரு தசை சுருங்கும் பொழுது மற்றொரு தசை விரிவடைந்து அந்த எலும்பின் இயக்கத்திற்கு பயன்படுகின்றது சரி இந்த இரண்டு தசைகள் சேர்ந்து ஒரு அசைவினை உருவாக்குகின்றது என்பதை ஒரு சோதனையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் நாம் இப்பொழுது கையினை நேராக நீட்டியிருக்கின்றேன் இந்த கையினை நான் இப்பொழுது மடக்கப் போகின்றேன் கையினை நீட்டப் போகின்றேன் கையினை மடக்கப் போகின்றேன் குழந்தைகளே சரியாக பாருங்கள் இப்பொழுது நான் இரண்டு தசைகளை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்த போகின்றேன் ஒன்று இந்த கையின் மேற்புறத்தில் இருக்கக்கூடிய இரு தலை தசை மற்றொன்று இந்த கையின் பின்புறத்தில் இருக்கக்கூடிய முத்தலை தசை இது இருதலை தசை இது முத்தலை தசை இந்த இரண்டு தசைகளும் இந்த முன்னங்கை இப்படி மடக்கும் பொழுது எவ்வாறு மாற்றம் அடைகின்றன என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்பொழுது நான் கையினை மடக்கி இருக்கின்றேன் நான் கையினை மடக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய இருதலை தசையானது சுருங்குகிறது இது சுருங்குவதால் இது சுருங்குவதால் இருதலை தசை சுருங்குவதால் இந்த எலும்பினை தன்னை நோக்கி இழுக்குகிறது இருதலை தசை சுருங்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய முத்தலை தசையானது நீட்சி அடைகின்றது அதேபோல் நாம் கையினை நீட்டும் பொழுது கையினை நாம் நீட்டும் பொழுது மேலே இருக்கக்கூடிய இருதலை தசை நீட்சி அடைகின்றது ஆனால் கீழே இருக்கக்கூடிய முத்தலை தசை சுருங்குகிறது இது சுருங்குவதால் கையினை வெளிப்புறமாக இழுக்கிறது ஆகையால் இந்த செயல்பாடிலிருந்து நாம் எவற்றை தெரிந்து கொண்டோம் ஒரு அசைவிற்கு இரண்டு தசைகள் தேவைப்படுகின்றன ஒரு எலும்பின் அசைவிற்கு இரண்டு தசைகள் தேவைப்படுகின்றது என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டோம் அதேபோல் இந்த நிகழ்வினை நீங்களும் உங்களுடைய கைகளை நீட்டி மடக்கி செய்து பாருங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மேலே மடக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய இருதலை தசைகள் சுருங்கி கெட்டித்தன்மையுடன் அதே அதேபோல் கையினை நீட்டும் பொழுது மேலே இருக்கக்கூடியது நீட்சி அடைந்து ஆனால் கீழே இருக்கக்கூடிய முத்தளை தசை நன்றாக சுருங்கி இருப்பதையும் நீங்கள் காணலாம் இந்த செயல்பாடுகளை நீங்களும் செய்கிறீர்களா குழந்தைகளே அடுத்ததாக நாம் எலும்பு தசைகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம் எலும்பு தசை எலும்பு தசைகள் நமது உடலில் உள்ள எலும்புகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய தமது விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுவதால் இவற்றை இயக்கு தசைகள் என்று அழைக்கின்றோம் எலும்பு தசைகளை எவ்வாறு அழைக்கின்றோம் எலும்பு தசைகளை தனது விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுவதால் அதனை இயக்கு தசைகள் என்று அழைக்கின்றோம் எங்கெல்லாம் எலும்பு தசைகள் காணப்படுகின்றன கைகளிலே காணப்படுகின்றன கால்களிலே காணப்படுகின்றன நாம் நமது விருப்பத்திற்கு ஏற்ப எழுதுகின்றோம் விருப்பத்திற்கு ஏற்ப மடக்குகின்றோம் விருப்பத்திற்கு ஏற்ப பிடிக்கின்றோம் இது போன்ற செயல்களை எல்லாம் இந்த தசைகளின் உதவியால் செய்வதால் இதனை நாம் இயக்கு தசைகள் என்கின்றோம் மாணவர்களே இப்பொழுது காட்டப்படும் படத்தினை பாருங்கள் இந்த படத்தில் எலும்பு தசையின் பல்வேறு பகுதிகளை நாம் இப்பொழுது காண்கின்றோம் மேலே பாருங்கள் அந்த எலும்பு தசை நான் உங்களுக்கு தெரிகின்றது அடுத்ததாக இந்த தசைகள் ஒட்டி இருக்கக்கூடிய எலும்புகள் உங்களுக்கு காட்டப்படுகின்றன அடுத்ததாக அந்த தசையிலே ஊடுருவி இருக்கக்கூடிய இரத்த குழல்களை நீங்கள் பாருங்கள் அந்த தசையின் முனியிலே தசையின் நுண்ணிலைகளை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கின்றன அடுத்ததாக இப்பொழுது நாம் பார்த்தோமல்லவா அந்த தசை மண்டலங்களிலே கைகளிலே இருக்கக்கூடிய தசைகளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்திலே கை விரல் மடக்கும் தசை இங்கு காணப்படுகின்றது கை விரல் மடக்கும் தசை காணப்படுகின்றது அடுத்ததாக கை விரல் நீட்டும் தசை இங்கு காணப்படுகின்றது அடுத்ததாக ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம் இங்கு இருக்கக்கூடிய இருதலை தசை காட்டப்படுகின்றது இந்த இருதலை தசை முழங்கையை மடக்குவதற்கு பயன்படுகின்றது அதே போல் இங்கு இருக்கக்கூடிய முத்தலை தசை நன்றாக பாருங்கள் முத்தலை தசையை இது முழங்கையை நீட்டுவதற்கு இந்த தசையானது பயன்படும் அடுத்ததாக நாம் மென் தசைகள் நாம் இப்போது மென் தசைகளை பற்றி காண்போம் மென் தசைகள் நமது உடலில் எங்கெங்கு காணப்படுகின்றன உணவு குழாய் சிறுநீர் பை தமனிகள் மற்றும் பிற நுண் உறுப்புகளின் சுவர்களில் காணப்படுகின்றன மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன் உணவுக்குழல் சிறுநீர்ப்பை தமனிகள் மற்றும் பிற நுண் உறுப்புகளின் சுவர்களில் காணப்படுகின்றன இவை நம் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுமா இது நமது விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படாது ஆகவே இவற்றை கட்டுப்படாத இயங்கு தசைகள் என அழைக்கின்றோம் இந்த படத்தை பாருங்கள் இங்கு இறைப்பை காட்டப்பட்டிருக்கிறது கணையம் காட்டப்பட்டிருக்கிறது குடல்கள் காட்டப்படுகிறது இந்த நுண் உறுப்புகளின் சுவர்களிலே மென் தசைகள் காணப்படுகின்றன அடுத்ததாக மூன்றாவதாக நாம் கூறக்கூடிய இதய தசைகள் இதய தசைகள் எங்கு காணப்படுகின்றன இதயத்தின் சுவர் இதய தசைகளால் ஆனது இவை சீராகவும் தொடர்ச்சியாகவும் இதயத்தை துடிக்க செய்கின்றது இவை தமது விருப்பத்திற்கு ஏற்ப கட்டுப்படாத இயங்கு தசைகள் ஆகும் முதிர்ச்சி பருவத்திலே நமது உடலில் எத்தனை எலும்புகள் காணப்படுகின்றன இருநூற்று ஆறு என்பது சரியான விடை நாம் இப்பொழுது தசைகளை பற்றியும் அறிந்து கொண்டோம் குழந்தைகளே நாம் இன்றைய அறிவியல் வகுப்பை மிகவும் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டோம் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எந்தெந்த உறுப்புகள் அசையாமல் இருந்தன எந்தெந்த உறுப்புகள் அசைந்தன அவை எப்படிப்பட்ட அசைவினை ஏற்படுத்தியது என்பதை ஒரு குறிப்பெடுத்து வாருங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்